ஸோ ஃபைனலாக பிக் பாஸ் சீசன் 5 முடிஞ்சிடுச்சு. இந்த சீசன் முடிஞ்சிட்டுங்கிறத நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமாக இருக்கு. பிக் பாஸ் சீசன் 5 முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை இப்படி போயிடுமா சார்? தோத்துக்கிட்டே இருக்கீடா. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். இல்ல அப்படின்னா வருத்தமே இல்லையாடா. இல்ல கதற கதற ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த சீசன் ஒன்றும் ஒர்த் இல்ல. அதான் உண்மை. ஏ மூதேவி, இந்த சீசன் அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல, போய் வேலையை பாரு. அதே மாதிரி இந்த ஃபினாலேவும் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பிக் பாஸ் ஃபினாலே பார்க்கறதுக்கு முன்னாடியே வின்னர் யாருன்னு தெரிஞ்சிட்டு, ரன்னர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, செகண்ட் ரன்னர் யாருன்னு தெரிஞ்சிட்டு, தேர்ட் ரன்னர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதை எதுக்கு உறுத்திக்கிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதானே? அதே மாதிரி இடையில தான் இவங்க ஏதாவது ஃப்ராட் தானே பண்ணுவாங்களாங்கிற ஒரு டவுட்லையும் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் பாருங்கள், ராஜு வந்து அந்த பிக் பாஸ் ட்ராஃபியோட கையில் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ லீக் ஆயிடுச்சு. அதை பார்த்த பிறகு இவர் தான் வின்னருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதே போல் மற்றவங்க என்னென்ன பொசிஷனில் இருந்தாங்கிறதும் தெரிஞ்சிடுச்சு. இது வெறும் குன்றா. எல்லாமே தெரிஞ்ச பிறகு இதுக்கப்புறம் இதை வந்து 4 மணி நேரம் உட்காந்து பார்க்கணுமாடா அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வந்துச்சு. இருந்தாலும் அந்த 4 மணி நேரம் உட்காந்து ஃபுல் எபிசோடும் பார்த்தேங்க. என்னது பிக் பாஸ் நல்லா இல்லைன்னு சொன்னவனும் உட்காந்து 4 மணி நேரம் பார்த்தோன்னு ஒரே ஆளா? இந்த பிக் பாஸ் ஃபினாலே எபிசோட் பற்றியும் அதுக்கப்புறம் இந்த ஹோல் சீசன் பற்றியும் சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு, சொல்லிடுறேன். வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 5 தி கிராண்ட் ஃபினாலே. இந்த சீசனோட கடைசி வீடியோ, கடைசியாக ஒரே ஒரு வீடியோ மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிடிக்காததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா டைமிங் தான். நைட்டு 10 மணிக்கு போகிறாங்க, 10லேருந்து 11 மணி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கி அடுத்த நாள் எப்படி வேலைக்கு போக முடியும் ஒரு சாதாரண மனுஷனால? தூக்கம் அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரசா இருக்குன்னா பாத்துங்களேன், அப்புறம் எப்படி தூக்குறது? நான் எங்களுக்கு இதான் வேலை செய்ய நாங்கள் பார்க்குறோன்னு வச்சுங்க, தலைவிதி பார்த்து தொலைகிறோன்னு வச்சுங்க, சாதாரண ஒரு மக்களால் ஒரு மனிதனால் எப்படி பார்க்க முடியும்? பார்த்துட்டு அடுத்த நாள் அவன் வேலைக்கு கிளம்பணும்ல. ஏன் 9 மணிக்கு போடுங்க, இல்லை 8 மணிக்கு போடுங்க, இதுக்கு முன்னாடி அதான பண்ணீங்க. சரி விடுங்க, இதில் பிக் பாஸ் அல்டிமேட்னு வேணா ஒன்று புதுசாக இருக்கிறீங்க. விட்டதை பிடிக்க வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க, விடாமல் மல்லு கட்ட போகிறாங்க, அதை 24 மணி நேரமும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்ல காட்ட போகிறாங்க. 24 மணி நேரமும் லைவாக ஓடிக்கிட்டு இருக்குமா? 24 hours எப்படா முடியும்? ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா வச்சுங்க, பழைய கண்டஸ்டன்ட் எல்லாம் வராங்களாம். ஸோ அது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஒரு ஷோ வரப்போகுதுங்கிறத வச்சுக்கிட்டு அது நல்லா இருக்கும் நல்லா இருக்காது இது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த ஷோ வந்த பிறகு தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை இதெல்லாம் நியாயம் முக்கியம்ல, நம்ம நியாயத்தை தான் இப்பவுமே பேசுவோம். ஸ்டார்டிங்கில் நம்ம கண்டஸ்டன்லாம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு 5 பேர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்றுற அவெஞ்சர்ஸ் மாதிரி அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு போஸ்டராக கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு நல்ல காமெடியா ஃபன்னாக இருந்துச்சு. சீக்கிரம் பாரு போஸ்ட் மாத்திர போறானுங்க, எங்கடா இருந்தானுங்க அவனுங்க. நாம எல்லா விஷயத்தையும் பார்க்க போறது கிடையாது, ஹைலைட்டா என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சோ அதை மட்டும் பார்க்க போறோம். நான் பார்க்கிற இந்த வெற்றியாளர்களுக்கு என் சார்பில் ஒரு பரிசு இருக்கிறது. அடுத்தது கமல் சார் வந்து அந்த உள்ள கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே கிஃப்ட்னா கொடுத்தாரு.
அது பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. இதெல்லாம் யூஸ் பண்ண மனசே வராது சார். நான் ஃப்ரேம் பண்ணி வீட்ல வெச்சிருறேன் சார். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களாம். ஃப்ரேம் போட்டு வீட்ல வச்சுப்பாங்களாம். அது கமல் சாரோட நினைவுகளா வச்சுக்கிறாங்க. அது நல்ல விஷயம் தான். அடுத்து ஒரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த பிக் பாஸ் செட்டுக்குள்ள ஒரு 50 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா சத்தம் மட்டும் ஏதோ ஒரு 500,000 பேர் உட்காந்து ஊ ஆ ஊ ஆனு கத்துற மாதிரி சவுண்ட் வந்துட்டு இருக்கு. தலைவரே ஆ ஊ செத்த பயல மூஞ்சி மோரியம் பாரு மூஞ்சி மோரியம். அங்கேயும் இங்கே கைத்தட்டல் சவுண்டா வந்துட்டு இருக்கு. ஆனா ஆளுங்களை காணோம். கடைசியில தான் தெரியுது அது எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு. நல்லா பண்ணுறீங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போடுறது ஒரு நார்மலான விஷயம், நல்ல விஷயம் தான். அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அதில் வந்து குறைகளே சொல்ல முடியாது. இருந்தாலும் அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது யாராலுமே கைத்தட்டவே தோணாது. ஏதோ முக்கியமான விஷயம் தான் நடக்குது, அதுக்கே சவுண்ட் எஃபெக்ட் போடுறாங்க. அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. முதல்ல அவங்கள விழுக்கணும். அண்ணன் சின்னமணி போடுங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போடுங்க, நல்ல விஷயம் தான். ஆனால் அது ஹைலைட்டான விஷயங்களுக்கு போடுங்க. உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே முட்டா போடாதீங்க. அடுத்து வருக்ஷராவோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு. வருக்ஷரானா வருண் கூட்டல் அக்ஷரா, அதுதான் வருக்ஷரா. கவிலியான்னு சொல்லுவாங்கல்ல, கவினியும் லாஸ்லேயும் சேர்த்துச்சு. அது மாதிரி வருக்ஷான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் ஆனுவல் டேயில் கூட இந்த சின்ன குழந்தைங்க டான்ஸ் ஆடுவாங்க. இந்த இருப்பு இருப்பு இப்படின்னு ஆட்டிக்கிட்டு அது கூட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இவங்க ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்கள் பார்க்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில் சாவி தூக்கி கொடுத்துருவான். இவங்க வந்து ஆக்டராக இருக்காங்க, மாடலாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்கும்ல. நம்மளோட எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நாசமாக போகுதுங்க. நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தோம், இப்போ பாதிலே போக வேண்டியதாக இருக்கு. இதையே கேபு கிட்ட விட்டுருந்தா அங்கே ஒரு மரண ஆட்டத்தை ஒன்று போட்டுட்டு அப்படியே ஆடியன்ஸ் கிட்ட வந்துட்டு அங்கே ஒரு நாலு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த ஆடியன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டேஜில் ஏற்றி வச்சுட்டு அவங்கள ஆட விட்டுட்டு இவங்க போயிடுவாங்க. இது மாதிரி தானே இருக்கணும். இருந்தாலும் கேவியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பரவாயில்ல, ஏதோ ஈரமான ரோஜாவான்னு ஈரமான ரோஜாவா அந்த சீரியலில் வராங்க போல. சீரியல் ட்ரோலுக்கு யூஸ் ஆகும். கிடைக்கிற கேப்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். தேங்க் யூ. நிரூப் தான் எலிமெண்ட் ஆனாரு. ஆனா அவர் வந்து பெருசா அந்த அளவுக்கு கவலைப்படவே இல்ல. உள்ள சோகங்கள் இருந்தாலும் வெளியில பெருசா காட்டிக்கல. வலி வலிக்கிறாங்களே, அது என்னன்னு தெரியுமாப்பா? அறிவிப்பு போஸ்டர் நீங்களும் பார்க்கணும். சூப்பர். உங்க டெலிவிஷன்ல தெரியும். எஸ்கே வந்துட்டு ஏதாவது ஒன்று பெருசா ஒரு ஏதாவது ஒரு ஜாலியா பேசுவார் நினைச்சேன். பட் சைலண்டா அப்படியே ஹம்புலா முடிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்தது அமீர் தான் எலிமெண்ட் ஆனாரு. ஆனால் அவர்கிட்ட வந்து அவர் வந்து உள்ள வந்து கஷ்டப்படுறது சோகமாக இருக்கிறது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சுது அவரோட ஃபேஸ்லேயே. டிசப்பாயிண்டாக தான் இருக்கு, பட் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா எஸ்கே வந்து பேசும்போது எல்லா கண்டஸ்டன்ட்டும் வந்து கைத்தட்டி பாராட்டினாங்க. ஆனால் இவர் மட்டும் சைலண்டாக அப்படியே உட்காந்துருந்தாரு. எல்லாருக்கும் நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கமல் சார். தேங்க்யூ சார் ஒன்ஸ் அகெயின். அண்ட் எஸ்கே பேசும்போது ஏன் கைத்தட்டல, ஒரு வேளை சோகத்தால் கைத்தட்டலையா இல்லை வேற ஏதாவது ரீசன் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல் கமல் சார் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போனார். ராஜுவையும் பிரியங்காவையும் அங்கே வச்சுட்டு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. Oh my God. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் வந்த பிறகு ரெண்டு பேர் கையை பிடிச்சிக்கிட்டு யார் ஜெயிக்க போகிறாங்கிறத சொல்லுவார். வழக்கம் போல தான் த வின்னர் இஸ் என்று அறிவிக்கும் முன்னால் 5 எண்ணலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து எண்ணலாமா? அது நமக்கு தெரியும் யார் வின்னர்னு. ஸோ அதனால் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ராஜுவை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்குமே ஒரு பெரிய சந்தோஷமாக இல்லை. அவருக்கு வந்து ஒரு பதட்டமாக தான் இருந்துச்சு. நாம் வந்து ஜெயிப்புமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு பாட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயித்ததும் எதுவும் ரொம்ப சந்தோஷமாக இல்லாமல் லைட்டாக ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அவர் ஃபேஸில் தெரிஞ்சுது. அதோட இந்த பிக் பாஸ் ஃபினாலே எபிசோடு வந்து முடிஞ்சிட்டு
பெருசாக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நான் மிஸ் பண்ணுற சில பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரியங்கா தான். அவங்களோட அந்த சிரிப்பு வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அது ஒரு புன் சிரிப்பு. ஸோ அதை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிக்பாஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சில நேரங்களில் வந்து சீக்ரெட்டான விஷயம் பேசுவாங்க. அப்போ வந்துட்டு சவுண்டை கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஃபுல் வால்யூம் வச்சா கூட லைட்டாக தான் கேட்கும். அதையும் கேட்டுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க ஒரு கத்து கத்துவாங்க பாருங்க. தூக்கி வாரி போட்டுடும். அவ்வளோ சவுண்டு வரும். அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் உள்ளவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க போல. அந்த அளவுக்கு ஒரு சவுண்டாக இருக்கும். ஏய் தேவையில்லாமல் கத்திக்கிட்டு நோய் 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 நோயின்னு கத்திக்கிட்டு தான் தோணும். பட் இருந்தாலும் அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அடுத்து தாமரை அக்காவுக்கும் பிரியங்காவுக்கும் இடையில இருக்கிற அந்த அன்பு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிக் பாஸ் சீசன் 5 வந்து முடிஞ்சிடுச்சு. சரி, இது போனால் என்ன, நமக்கு வந்து குக் வித் கோமாளி இருக்குது நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு.